இதுக்கப்புறம் நியூஸ் இருக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா நிறைய எம்எல்ஏக்களை வந்து இழுக்கிறதுக்கு பாஜக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓபிஎஸ் பக்கம் பாதி பேர் போகிறாங்க சேஃப் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. ஒரு சில பேர் பாஜகவில் இணையத்துக்கு தயாராகிட்டாங்க, ரெண்டு முன்னாள் அமைச்சர் இணையத்துக்கு உறுதின்றாங்க மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இதை பற்றி யா இது என்ன பொதுவாக பேசுகிற விஷயம் தானே, இது வந்து ஒரு புரளியாக கூட இருக்கலாமே சொல்லிட்டு கேட்பீங்க. இல்லை, இந்த பாத யாத்திரை முடிகிற நிகழ்ச்சி எப்போ பார்த்தீங்கன்னா மோடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அப்போ இணையிறாங்க அவர் ரெண்டு பேரும்ன்ற மாதிரி பேசிக்கல் போயிட்டுருக்கு. இது ஓபிஎஸ்க்கு சாதகமாக முடியுமா கேட்டிங்கன்னா, ஒருவேளை அதிமுகவே நம்பியிருக்கவங்க, அதிமுக விட்டு வெளியே போக மனசு இல்லாதவங்க எடப்பாடியில் அணிலேருந்து அதாவது நெருக்கடி உண்டாச்சுன்னா ஓபிஎஸ் அணிக்கு இல்லைன்னா சசிகலா அணிக்கு போய் வந்து தங்களை தற்காப்புக்குள்ள அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா வேலுமணிக்கு மிகப்பெரிய நெருக்கடி வரும்ன்றாங்க. வேலுமணியே கட்சி உடைப்பான்ற மாதிரி வந்து நடுவில் பேசப்பட்டுச்சு. பட் இப்போ ரெண்டு முன்னாள் அமைச்சர் போனாலே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய லெவலில் அடி விழுன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஆர் ஜி.